ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிஸ்லேருந்து டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். டாபிக் வைஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் நீதி அமைப்புகள்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாபிக் வைஸ் படிச்சுட்டு நீங்கள் இப்போ நிதி அமைப்புகள் படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துட்டு போங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். சரியா, இப்போ நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனாக விளங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்த்து ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருப்பீங்க. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தை தான் என்ன சொல்லுவோம், இந்திய அரசியலமைப்போட பாதுகாவலனாக வந்து விளங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு டென்த் புக்கில் வந்து பார்த்துருக்கோம் உச்சநீதிமன்றம் படிக்கும்போது. நெக்ஸ்ட்டு, கீழ் காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்சநீதிமன்றத்தை குறிப்பிடுபவை, உச்சநீதிமன்றத்தை சொல்லும் விதிகள் என்ன அப்படின்னா, 124 to 147 வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லும் விதிகள்ன்ற. அப்போ உச்சநீதிமன்றத்தோட விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 124 to 147 வரைக்கும் உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்கிறது. சரியா, 124(1)-ன் படி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உச்சநீதிமன்றம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். எப்போ அமைக்கப்பட்டது உச்சநீதிமன்றம், ஜனவரி 28 1950 வந்து உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950 வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1958 நாடாளுமன்ற இளவரசர் ஃபஸ்ட்டு நாடாளுமன்ற இளவரசர் மாடத்தில் வந்து செயல்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வளாகத்துக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கும். இதோட அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. சரியா, நெக்ஸ்ட்டு பேராணைகள் அப்படின்னு சொல்லி 11th படிச்சிருப்பீங்க, 10th படிச்சிருப்பீங்க. பார்க்கலாம், ரிட் பேராணைகள் அதன் பொருளுடன் சரியாக பொருத்த சொல்லியிருக்காங்க. கட்டளை நீதி பேராணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணையிடல், ஆட்கொணர்விக்கும் நீதி பேராண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலை கொண்டு வருதல், அடுத்தது நெறிமுறையுறுத்தும் நிதி பேராண்மை அப்படின்னா சான்றளித்தல், தடை செய்யும் நிதி பேராண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தல். சரியா, அப்போ மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு போராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆர்டிகல் 32, 226 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்துக்கு இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரம் வந்து கொடுக்குறாங்க. சரியா, இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது அப்படின்னு சொல்ல கூறிய வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரளா அரசு வழக்கு. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன வழக்கு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரளா அரசு வழக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரியா, நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் உயர்நீதிமன்றங்களை கவனிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலத்தின் அடிப்படையில் வந்து நம்மளை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. காலத்தோட அடிப்படையில் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இந்தியாவோட உயர்நீதிமன்றங்களை. உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் என்ன அப்படின்னா, 214 to 231 வரைக்கும் அங்கே வந்து நம்ம உச்சநீதிமன்றம் பார்த்தோம், இங்கே வந்து நம்ம உயர்நீதிமன்றம். இப்போ உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 214 to 231 வரைக்கும் பகுதி 6 எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. உயர்நீதிமன்றம்னா என்ன அப்படின்னா, 2013 சரியா, திரிபுரா மேகாலயா மணிப்பூர் மாநிலங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ 2013 தான் திரிபுரா, அதுக்கப்புறம் மேகாலயா, அதுக்கப்புறம் மணிப்பூரில் உயர்நீதிமன்றங்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டன. சரியா, இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ 25 உயர்நீதிமன்றங்கள் வந்துருக்கு. இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. சரியா, இப்போ 25th உயர்நீதிமன்றமாக எது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா அமராவதி. ஓகேவா, இந்த நீதிமன்றம் தான் January 1, 2019 வந்து 25th நீதிமன்றம். சரியா, இப்போ இந்தியாவில் 25 நீதிமன்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சரி, அப்போ 25th நீதிமன்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தான். ஆந்திராவில் தான் அமராவதியில் வந்து உருவாக்கியிருப்பாங்க, January 1, 2019 வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் 6 பொது நீதிமன்றங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, பம்பாய், மெட்ராஸ், பஞ்சாப், அதுக்கப்புறம் கல்கத்தா, கவுகாத்தி, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இங்கே நமக்கு கேட்டது அப்படின்னா, இந்தியாவோட உயர்நீதிமன்றங்களை கவனிக்க சொல்லி அதை வந்து இயர் வைஸில் நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இது தெரியாது, இதெல்லாம் எப்பப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு ஸ்கூல் புக்லேயும் வந்து இருக்காது. அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு தெரியாதா, அதனால் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா, பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் ஃபஸ்ட்டு வரும், நெக்ஸ்ட்டு ஒரிசா உயர்நீதிமன்றம், அடுத்தது என்ன அப்படின்னா ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம், அடுத்தது என்ன அப்படின்னா டெல்லி உயர்நீதிமன்றம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வரும். இந்தியாவில் நிதி புனராய்வு பற்றிய கீழ்கண்டவற்றுள் எது எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு, இந்திய நிதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. ரைட்டு. செகண்டு, ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நிதி புனராய்வுக்கு உட்பட்டாகும். ஓகேவா,
இது சட்டப்பிரிவு 135B நிதித்துறையை மறு ஆய்வு செய்வதை தடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 வந்து வரும். படித்து பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பாகும், ரைட்டு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட வயது அப்படின்னா 72 கொடுத்துருக்காங்க, தப்பு. 65 வரைக்கும் தான் அவங்க பதவியில் இருப்பாங்க. அடுத்தது, இந்திய நிதித்துறை ஒற்றைப்படிநிலை நீதிமன்ற அமைப்பாக கொண்டது, ரைட்டு. நெக்ஸ்ட், இந்திய உச்சநீதிமன்றம் பார்த்தோம், 1950 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி முன்னே வந்து சொல்லியிருப்பேன். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 3, 4 சரியா 1, 3, 4 சரி நமக்கு வந்து வரும், சரியா. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோவிங். நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பட்டியல் 1, பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க, சரியா. இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து வரும். குடும்பநல நீதிமன்ற சட்டம்னா 1981 போட்டிருப்பாங்க. சட்டப்பேரவை சட்டசேவை அதிகார சட்டம்னா 1987 போட்டிருப்பாங்க. சமூக பதிவு சட்டம் 1860, டில்லி சிறப்பு காவல் சட்டம் அப்படின்னா 1946 வந்து கொண்டு வந்து, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா 214 விதியின்படி தான் ஒவ்வொரு மாநிலம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற விதி என்ன அப்படின்னா 214 ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும், அடிப்படை உரிமையை மட்டும்தான் அமலாக்க ஆணை பிறப்பிக்க முடியும். ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன அப்படின்னா அடிப்படை உரிமை அமலாக்க மற்றும் மற்ற காரணங்களுக்காக ஆணை பிறப்பிக்க முடியும், சரியா. உச்சநீதிமன்றம் அப்படின்னா இந்திய பிரதேசத்தில் இருக்க அனைத்து நபருக்கும் அரசுக்கும் ஆணை பிறப்பிக்க முடியும். ஆனால் உயர்நீதிமன்றம் அப்படின்னா பிராந்திய அதிகார எல்லைக்கு மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆணை பிறப்பிக்க முடியும், சரியா. இவங்க அதே உச்சநீதிமன்றம் அப்படின்னா விதி 32 தீர்ப்பு காணும்போது இவை அடிப்படை உரிமையாக இருந்தாலும் உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பிக்காமலே இருக்க முடியாது. ஆனால் இவங்க விதி 226 கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விருப்புரிமை ஆதலால் உயர்நீதிமன்றம் ஆணையை பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க உயர்நீதிமன்றம், சரியா. சும்மா உச்சநீதிமன்றம்னா என்ன, உயர்நீதிமன்றம்னா என்னன்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது, நிதி புனராய்வு பற்றிய கீழ்கண்ணும் வாக்கியங்களில் எது எவை சரியானவை அப்படின்னா, நிதி புனராய்வு கோட்பாடு யூகே தோன்றியது அப்படின்றாங்க, தப்பு. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு நிதித்துறைக்கு நிதி புனரவு அதிகாரத்தை வழங்குகிறது, ரைட்டு. நிதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது அப்படின்றாங்க, சரியா. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும். மின் ஆளுகை நீதிமன்றங்கள் சட்டங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து என்ன குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 143 சரியா. உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ சரத்து 143 வந்து குறிப்பிடுகிறது. அடுத்து, பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 136 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், பொதுநல வழக்கு முதன் முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்கு எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது, அமெரிக்காவில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பொதுநல வழக்கு வந்து போட்டிருப்பாங்க. இந்திய அரசு சட்டம் 1935 தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது, அதோட பெயர் என்ன அப்படின்னா இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா. நெக்ஸ்ட்டு, அலகாபாத் நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1866 கர்நாடகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1884 பாட்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1816 அடுத்தது மதராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862 சரியா. உயர்நீதிமன்றங்கள் எப்பப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அலகாபாத், கர்நாடகா, பாட்னா, மதராஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீதித்துறை செயல்பாடு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான். இப்போ நீதித்துறை அப்படின்ற செயல்பாட்டு முறை எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அமெரிக்காவில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்திய விவகாரத்து சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1869 கொண்டு வந்திருப்பாங்க. இந்து திருமண சட்டம் அப்படின்னா 1955 சிறப்பு திருமண சட்டம் 1954 வெளிநாடு வாழ் திருமண சட்டம் 1969 சரியா. வெளிநாடு வாழ் தினம் அப்படின்னு சொல்லி ஜனவரி 9 பிரவேசிய பாரதிய தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். வெளிநாடு வாழ் திருமண சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 69 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சரியா. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 கீழ் சொல்லப்பட்டவற்றுள் நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டமுஸ், ஓகேவா. நாங்கள் ஆணையிடுகிறோம் அப்படின்ற பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி என்ன வரும் அப்படின்னா மாண்டமஸ் வந்து வரும், சரியா. மாண்டமஸ் ஆணையிடுகிறோம் அப்படின்னா பொருள் என்ன, மாண்டமஸ். நெக்ஸ்ட்டு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியும் தலைமை நீதிபதிகளும் பிற நீதிபதிகளும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணுவார்.
யார் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களை வந்து நியமனம் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அலகாபாத் உயர்நீதிமன்றம். இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து நம்ம சொல்லலாம். சரியா? உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62. உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62. ஓகேவா? உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62. பின் வருவனவற்றுள் எது அரசியலமைப்பின் பாதுகாவலனாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்போட பாதுகாவலன். இந்த கொஸ்டின் ஒரு ரெண்டு டைம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை என்ன சொல்கிறாங்க, அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, கீழே உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அவை நிறுவப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ள தவறான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ மதராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862. இதே கொஸ்டின் நம்ம வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் பார்த்தோம். சரியா? அப்போ கர்நாடகா 1884 கொடுத்துருக்காங்க, அலகாபாத் தப்பு 1884 வந்து வரும், கேரளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1958. சரியா? அப்போ நமக்கு தவறானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதே கொஸ்டின் மேலே மேட்ச் பார்த்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு, கீழே உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அவை நிறுவப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டன தவறான இப்போ தான் பார்த்தோம், அலகாபாத் வந்து நம்ம தப்பு. சரியா? நெக்ஸ்ட்டு, கீழ் வருவனவற்றுள் எது எவை உச்சநீதிமன்ற நீதிபதியை தேவையற்றது தேவையற்றவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ இந்திய குடிமக்கனாக இருக்கும் ரைட்டு, ஒன்றளவிற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களை தொடர்ந்து 5 வருஷம் நம்ம நீதிபதியாக வந்து பணியாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றளவிற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருத்தல். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது எவை தேவையற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 3 வந்து நமக்கு தேவையற்றதாக வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் 3. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வரும். சரியா? இப்போ நம்ம நிதி அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, இப்போ நீதிமன்றங்களாம் உயர்நீதிமன்றங்கள் எப்போ அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.